இருக்கிற ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியான ஃபேமிலி. வாங்க அந்த ஃபேமிலியை பார்க்கலாம். ஹாய் மா. ஹாய், ஸ்கூல்ல இருந்து இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டியா? சரி வா, உனக்காக நான் ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கேன். ஐ ஜாலி, ஐ லவ் யூ மா. லவ் யூ டு டா செல்லா. என்ன அம்மாவும் பொண்ணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. அம்மா இன்னைக்கு ஏதோ புது ஸ்நாக் செஞ்சிருக்காங்கன்னு சொன்னாங்கப்பா, அதனால தான் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சரி, அப்படியா, நல்ல விஷயம். ஓகே, ரெண்டு பேரும் ரெடி ஆயிருங்க, இன்னைக்கு நம்ம ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம். ஓகேவா? சரிங்க, போலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா நான் வரலப்பா, இன்னைக்கு நான் என்ன ஃப்ரெண்ட்ஸோட நான் வெளியே போகலான் இருக்கேன். சாரி. பரவாயில்லப்பா, நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க, நான் வரல. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேமிலி எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்னு. இப்போ அந்த பொண்ணு அவரோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிட்டுருக்கா. அப்போதான் அங்கே மரத்துக்கு கீழே ஒரு சாமியார் உட்காண்ட்ருந்தாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸை போய் சீக்கிரம் பார்க்கணுமே, டைம் ஆச்சே. என்ன காரியம் பண்ணிருக்க நீ? ஹலோ, ஏன் நடுவில் உட்காந்துருக்கீங்க? நடுவில் உட்காந்துட்டு என்ன திட்டுறீங்க? அப்புறம் நானா உங்ககிட்ட சாரி கேட்க மாட்டேன். நீ பண்ணது ஒரு மணிக்க முடியாத தப்பு. உனக்கு ஒரு சாபம் தரப்போறேன். ஓம் 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 ரூம் ரூம் ஓம் ஓம் ஓம். இவ ஒரு கேவலமான வயசானவரா மாறணும். ஐயோ, என்ன இப்படி மாத்திட்டீங்க? ப்ளீஸ், என்ன பழையபடி மாத்திருங்க ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது, நீ போ இங்கிருந்து, இல்லைன்னா நான் உன்னி கொடூரமா உன்னை மாத்திருவேன். சரி சரி, இருங்க நான் போறேன். கடைசியா ஒரு டைம் கேக்குறேன், பழையபடி மாத்த போறீங்களா இல்லையா? அதெல்லாம் முடியாது, நீ இங்க இருந்து போ போறியா இல்லையா? ஓ மை காட், பாவம் அந்த பொண்ணு. அந்த பொண்ணோட உருவத்துல இருந்து ஒரு வயசான உருவத்துல மாத்திட்டாங்க அந்த சாமியார். பாவம் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு ஒரு சாரி கேட்டிருந்தா இந்த பிரச்சனை சிம்பிளா முடிஞ்சிருக்கானா? அந்த பொண்ணு அவளோட தப்ப உணர்ந்து சாரியே கேட்கல. வீட்டுல யாராவது இருக்கீங்களா? அம்மா அப்பா யாராவது இருக்கீங்களா? யாரது? இருங்க, இதோ வரேன். அம்மா அப்பா, என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியுதா? ஹலோ, யார் நீங்க? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அம்மா அப்பா, நான் தான் உங்க பொண்ணு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகும்போது ஒரு சாமியார் வந்து பூஜை பண்ண ஒரு தியானம் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த சாமியாரை நான் தெரியாம டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அதுக்கு என்ன உருவம் மாத்திட்டாங்க அம்மா அப்பா, ப்ளீஸ். யாருங்க நீங்க? ப்ளீஸ் வெளிய போங்க, சும்மா வந்து கதையுட்டு இருக்காதீங்க. ப்ளீஸ் வெளிய போறீங்களா? பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பாவம் அவங்க அப்பா அம்மா ஆனால கூட அவளை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. பாவம் அப்ப அவ எங்க போறாளோ? ஐயோ, அப்ப எங்க போவ? ரொம்ப குளிருதே. அந்த வீட்டுக்கு போய் எங்காச்சும் தங்க இடம் இருக்கான்னு பாக்கலாம். இந்த வீட்டுல நான் இன்னைக்கு நைட்டு தங்கிக்கலாமா? இங்க யாருமே இல்ல போல, இங்கே எங்காச்சும் ஓரமா படுத்துக்கலாம். சே, இந்த மாதிரி நான் இருந்ததே இல்லை. என்ன பண்ணலாம்? நான் எப்படி என் வீட்டுக்கு போவேன்? ஆ, ஒரு ஐடியா. நான் இன்னைக்கு காலையில அப்பா அம்மா கிட்ட சொன்னதை அப்பா அம்மா கிட்ட போய் சொல்ல போறேன். அப்ப கண்டிப்பா அவங்க பொண்ணுன்னு என்ன கண்டிப்பா ஏத்துப்பாங்க. இடம் இல்லாம அங்கேயும் இங்கேயும் அலைஞ்ச அந்த பொண்ணு கடைசியில ஒரு வீட்டுல போய் கேட்டா. ஆனா அந்த வீட்டுல யாருமே இல்ல. அந்த வீட்டு வெளியே அவ படுத்துக்கிட்டா. அந்த சமயத்துல அவளுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அது என்ன ஐடியானா, அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் இன்னைக்கு காலையில பேசினத அவ சொல்லி அவளை அவங்க பொண்ணுதானே நிரூபிக்க போறான்னு அவளுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. பாத்துரு, பொறுத்திருந்து பாப்பா ஃப்ரெண்ட்ஸ். அம்மா அப்பா, சோ இவங்க மறுபடியும் வந்துட்டாங்களா? யாருங்க நீங்க? எதுக்கு வந்து என்ன டார்ச்சர் பண்றீங்க? அதுவும் அம்மா அப்பான்னு வேற கூப்பிடுறீங்க எங்களை. ஒரு நிமிஷம் நான் சொல்றத பொறுத்திருந்து கேளுங்க ப்ளீஸ். சரி சொல்லுங்க, என்ன சொல்ல வரீங்க நீங்க? நான் தான் உங்க பொண்ணு. நேற்று சாயங்காலம் கூட நான் ஸ்கூல்ல இருந்து வந்த போது நீங்க எனக்காக ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சிருந்தீங்களாமா? அப்ப கூட நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணோம். அப்புறம் அப்பா கூட ஹோட்டல் போறேன்னு சொன்னாங்கல்ல,
அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு வாங்கன்னு நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறேன். போற வழியில அங்க ஒரு சாமியார் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அவங்கள நான் தெரியாம டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், அதனால அவங்க என்னை இந்த ரூபத்துல மாத்திட்டாங்க. பிளீஸ் என்னை நம்புங்க. அப்ப நீ நிஜமானுமே உங்க பொண்ணு தானா? ஆமாங்க, இவ நிஜமானுமே நம்ம பொண்ணு தான் நினைக்கிறேன். சரி வாமா, நம்ம அந்த சாமியார போய் பார்க்கலாம். ஓகே அம்மா அப்பா. அம்மா அப்பா உங்க தான் அந்த சாமியார். சரி வா, நம்ம போய் அந்த சாமியார பார்த்து கேக்கலாம் பழைய மாதிரி மாத்த. சாமியாரே என்ன மன்னிச்சிருங்க, என்ன பழைய மாதிரி மாத்திருங்க ப்ளீஸ். சாமியாரே, நாங்க இவளோட அம்மா அப்பா, இவ பண்ணது தப்பு தான், இவளை பழையபடி மாத்திருங்க. இந்த சாரி அப்ளையாவே கேட்டிருந்தா நான் இவளை மாத்தி இருக்கவே மாட்டேன். சரி தப்பா உணர்ந்துட்டல, இரு மாத்துறேன். சரி இருங்க, நான் இவளை பழையபடி மாத்திடுறேன். சரி நீங்க ரெண்டு பேரும் பின்னாடி தள்ளி நில்லுங்க. ஓம் கிரீம் 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 கிரீம். இவ பழையபடி மாறணும், இவ பழையபடி சின்ன பொண்ணா மாறணும். சரி சாமியாரே, நாங்க கிளம்புறோம், ரொம்ப நன்றி. போயிட்டு வாங்க, பழையபடி சந்தோஷமா இருங்க. பாய். பாத்தீங்களா ஃப்ரெண்ட், எப்படியோ அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா கிட்ட நான் தான் அந்த வயசானவருன்னு புரிய வச்சுட்டா. அதனால அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாவும் அந்த சாமியார போய் பார்த்து பேசி அவளை பழைய ரூபத்துக்கே கொண்டு வந்துட்டாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையோட மாரல் ஆஃப் த ஸ்டோரியை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணி அனுப்புங்க. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.